Hi guys, welcome back to Love Gaming Channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா தம்மையில பாக்கும்போது நீங்க எல்லாரும் மறந்திருப்பீங்க, அசந்து கூட போயிருப்பீங்க. சோ, அப்படி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி எல்லாரும் கேப்பீங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தா புதுசா நமக்கு வந்து பார்த்தா ரெடீம் கோட் கொடுக்குறாங்க. அந்த ரெடீம் கோட் மூலமா நமக்கு வந்து பார்த்தா பேக் பேக், பெட் ஸ்கின், அப்புறம் ஓல்ட் ரேர் பண்டல் வந்து பார்த்தா ரெடீம் கோட் மூலமா கொடுக்குறாங்க. அது எதில கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்தா இந்த வீடியோல வந்து முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தெரியும், அப்புறம்னா உங்களுக்கு இல்லைனா புரியாமலே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போய் ஆப்பில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இந்த ரிவார்டு மூணு ரிவார்டு இருக்கு இல்லையா, ரெடீம் கோட் மூலமா கொடுக்க போறாங்க இல்லையா, அந்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எது மூலமா கொடுக்க போறாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஃபயர் அண்ட் பண்ணால் அலி ஜாஃபர்னு சொல்லி ஒரு மியூசிக் வீடியோவா அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோ யூடியூப்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க டார்கெட், அதாவது மைல் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கொடுத்துருக்க டார்கெட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் 1 மில்லியன் ரீச் பண்ணிட்டா அந்த பெட் ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். 5 நாளில் 5 மில்லியன் ரீச் பண்ணால் உங்களுக்கு அந்த பேக் பேக் கிடச்சிரும். அப்புறம் 30 நாளில் அந்த 5 மில்லியன் மைல் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரீச் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த பண்டல் இருக்கு இல்லையா, அந்த பண்டல் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்களா. இது வந்து பார்த்தா வேர்ல்டு பண்டல், ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரேர் ஆகி போச்சு ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாகிஸ்தான் சர்வர்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க வந்து என்ன கொடுத்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல் சர்வர் மிஸ்ஸிங் ரிவார்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரிவார்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா சர்வருக்கும் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் யாருமே கவலைப்பட வேண்டாம். அந்த மியூசிக் வீடியோ லிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன். அந்த லிங்க் எப்படி அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது, அந்த மைல் ஸ்டோனை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கங்க்ராச்சுலேஷன், 1 மில்லியன் நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டானுங்க. டெட்லைன் இஸ் நியர், லெட்ஸ் கம்ப்ளீட் த சேலஞ்ச் டு அன்லாக் த ரிவார்ட் ஃபார் த மைல் ஸ்டோன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ரீச் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த பெட் ஸ்கின் கண்டிப்பாக ரெடிம் கொடு மூலமாக கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தா எல்லாமே ஆல் சர்வர் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டு பக்கத்திலே பாருங்கள், ஆல் சர்வர் கொடுத்துருக்காங்க. மூணு ரிவார்டுமே பார்த்தீங்கன்னா ஆல் சர்வர் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தா 5 நாளில் 5 மில்லியன் ரீச் பண்ணிட்டா அந்த பேக் பேக்கு, 15 நாளில் அந்த 30 நாளில் 15 மில்லியன் ரீச் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த ஓல்டு ரேர் பண்டல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெடீம் கோடு வந்தோடனே நம்ம லவ் கேமிங் சேனல்லாம் மொதல் ஆளாக வரும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம லவ் கேமிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ப்ரோ, அந்த லிங்க் எங்கே ப்ரோ இருக்கும், அந்த வீடியோ எங்கே ப்ரோ பார்க்க போகிறது அப்படின்னு யாருமே கேட்பீங்க. சிம்பிள் தான், அந்த வீடியோ வந்து இப்படி தான் இருக்கும், அவங்களோட தமிழில் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த தமிழில் வந்து பார்த்தா அலி ஜாஃபர் இன்ட்டு அப்புறம் ஃப்ரீ ஃபயர்னு போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு 3.25 நிமிஷம் தான் ஓகேங்களா. அதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ வந்து இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.6 மில்லியன் வியூஸ் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீத்தில் நமக்கு 5 நாளில் அந்த பேக் பேக் கிடைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 நாளில் 5 மில்லியன் வரணும், அப்புறம் 30 நாளில் 15 மில்லியன்ஸ் வரணும் ஓகேங்களா. நம்மளுக்கு அதோட டார்கெட் அவங்க கொடுத்துருக்க டார்கெட் மைல் ஸ்டோன் அதுதான் நம்ம வந்து கூடிய சீத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். இதோட லிங்க் எங்கே ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதையும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் நான் வைக்கிறேன். என்ன பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் போய்க்கோங்க, ஃப்ரீ ஃபயர் பிகே அஃபீஷியல் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் பாகிஸ்தான் அஃபீஷியல்னு ஒரு இருக்கும் ஓகேங்களா, அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு முடியாது, அதை உள்ளே கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த யூடியூப் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அவங்களே முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே அந்த வீடியோக்குள்ளே கூப்பிட்டு போயிடும். அந்த வீடியோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 3.25 நிமிஷம் தான் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். நீங்கள் யாரையா ஒரு வீடியோவே வாட்ச் பண்ணுறீங்க, இந்த வீடியோ வாட்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து 3 ரிவார்டு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மைல் ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஃப்ரீயாக விட்டுறாதீங்க, அப்புறம் இந்த மைல் ஸ்டோன் கிடைக்காமலே போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரீ ரிவார்டு, இந்த அந்த ரெடீம் கோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான். என்ன பார்த்துட்டிங்கன்னா நம்ம லவ் கேமிங் சேனல் இருக்கு இல்லையா, அதை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அதை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம லவ் கேமிங் சேனலில்
இந்த ரெடீம் கோடு வீடியோ ஃப்ரீ ரிவார்டு வீடியோ அப்டேட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் ஆளாக வரும். ஏன்னா நம்ம தான் வந்து டக்கு 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 டக்குன்னு மொதல் ஆளாக எடுத்து போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் சொன்ன வேண்டியதை நான் சொன்னதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடீம் கோடு கிடைக்கும், அந்த ஃப்ரீ ரிவார்டு வந்து கிடைக்கும். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்காமலே போயிடும். அப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்ன ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது, ஓகேங்களா? ஸோ நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ரெடீம் கோடு வந்து சந்திக்கலாம், ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். பாய்.